இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோட ஃபுல் ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் ஆனால் கன்செஷன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே சொல்யூஷன் போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் ஃபேர் எழுதிக்கலாம் ஃபுல் ஃபேர் ஃபுல் ஃபேர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா ரூபீஸ் 230 தேர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம கன்செஷன் ஃபேர் எழுதிக்கலாம் கன்செக்ஷன் ஃபேர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 120 டுவெண்ட்டி அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபுல் ஃபேரில் இருந்து இந்த கன்செஷன் ஃபேர் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ அதான் நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம்

இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஸ்கவுண்ட் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓகே அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் டென் கண்டுபிடிச்சிருக்கோமா பை ஒரிஜினல் அமௌண்ட் இங்க ஒரிஜினல் அமௌண்ட்ங்கிறது என்னது அப்படின்னா ஃபுல் ஃபேர் ஃபுல் ஃபேர் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் அதுதான் இங்கே நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட்ல வரும் ஓகே அப்போ நம்ம எழுதிடலாம் பை டூ தேர்ட்டி அடுத்து பாருங்க ஃபார்முல என்ன இருக்கு இன்டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கா அப்போ எடுத்து எழுதிடலாம் இன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன் இது ஃபர்தராக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா டுவெண்ட்டி த்ரீங்கிறது பிரைம் நம்பர் இந்த நம்பர் வந்து டுவெண்ட்டி த்ரீ டேபிள் அப்புறம் ஒன் டேபிள் தவிர வேறு எந்த டேபிள்லேயுமே வராது இப்போ இப்போ இங்கே இருக்க இந்த நம்பரை வந்து டுவெண்ட்டி த்ரீனால நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த ட்வெண்ட்டி த்ரீயால் நம்ம டிவைட் பண்ணிடலாம் இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் ஒன் டென் இன்டூ டூ டென் இருக்கு பை டுவெண்ட்டி த்ரீ அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒன் ஒன் ஜீரோ ஜீரோன்னு வரும் அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் கிடச்சிருக்கு பை ட்வெண்ட்டி த்ரீ இப்போ டுவெண்ட்டி த்ரீயால நம்ம டிவைட் பண்ணிடலாம் கம்மா வந்து நமக்கு இங்கே வந்துடும் ஏன்னா பாருங்க ஒன் வந்து டேபிளோட சின்ன நம்பர் இந்த நம்பர் எடுக்கும் போது லெவன் ஆயிடுது அதுவுமே இந்த டேபிளோட சின்ன நம்பர் தான் அப்போ நமக்கு ஒன் டென் வந்து கிடச்சிருக்கு ஸோ கம்மா வந்து இங்கே போட்டிருக்கோம் இப்போ நம்ம டுவெண்ட்டி த்ரீ டேபிள் வந்து நமக்கு தெரியாது ஸோ ரேண்டமாக நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ டுவெண்டி த்ரீயை வந்து நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது நைன்டி டூ வருது இதே நீங்கள் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டென் விட பெரிய நம்பர் வரும் ஸோ அதனால் நம்ம ஃபோர் எடுத்துக்கிறோம் ஃபோர் டைம்ஸ் வந்து நைன்டி டூ கிடச்சிருக்கு இப்போ இதை சப்ராக் பண்ணிட்டோன்னா நமக்கு எயிட்டீன் வந்துருச்சு இப்போ இதை ஜீரோ எடுத்து எழுதிடலாம் இப்போ ஒன் எயிட்டி கிடச்சிருக்கு இப்போ டுவெண்ட்டி த்ரீயை வந்து நம்ம செவனால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்திருக்கு இதே எயிட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டியை விட பெரிய நம்பர் வரும் ஸோ அதனால் நான் செவன் எடுத்துக்கிறேன் செவன் டைம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் கிடச்சிருக்கு அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் நைன்டீன் வந்திருக்கு இதுக்கப்புறம் நமக்கு எழுதுறதுக்கு இங்கே நம்பர் இல்லை ஸோ மேலே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் இப்போது ஒன் நைன்டி வந்திருக்கு இப்போது டுவெண்ட்டி த்ரீயை வந்து எயிட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் வருது அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஒன் எயிட்டி ஃபோர் இது சப்ராக் பண்ணும்போது சிக்ஸ் கிடைக்கிது நம்ம ஒரு தடவை பாயிண்ட் வச்சுட்டா போதும் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் நம்ம ஜீரோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அடுத்து ஆல் டுவெண்ட்டி த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் இப்போ பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் டூ டிஜிட் வந்துருச்சு ஸோ இதோட நம்ம டிவிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் ஓகே

இப்போ வந்துட்டு அட் பிரசன்ட் வந்துட்டு அந்த டேங்கில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு ஓகே நம்ம இனியும் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளோ வாட்டர் வந்துட்டு அதில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஏற்கனவே வந்து ஃபார்ட்டி வாட்டர் வந்து அந்த டேங்கில் இருக்குது பட் நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வாட்டர் வேணும் இல்லையா அப்போது இனி எவ்வளோ வந்து தேவைப்படுது பாருங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணணும் இனியும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் எப்படி கண்டுபிடிச்சோம் நமக்கு வேணுங்கிறது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பட் அதில் இப்போ இருக்கிறது ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் தான் வந்து இனியும் அதில் ஃபில் பண்ணணும் ஓகே அப்போது அந்த கெப்பாசிட்டி வந்து டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் சொன்னோம் ஸோ டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே இப்போ சொல்யூஷன் போயிடலாம் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டேங்க்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப எவ்வளோ இருக்கு இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வாட்டர் டு பி இன் த டேங்க் இதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த கொஷின்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த டேங்க்ல வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இனி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டேங்க்ல ஃபில் பண்ணணும் அதை இந்த லைன்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம் பாருங்க அதான் நான் எழுதியிருக்கேன் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் டு பி ஃபில்டு இந்த டேங்க் அதாவது அந்த டேங்க்ல இனியும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் நமக்கு வேணுங்கிறது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஏற்கனவே வாட்டர் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிடைச்சிருச்சு ஓகே இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் குவாண்டிட்டி இதில் பெர்சன்டேஜ் எழுதணும் இப்போ இந்த லைன்ல குவான்டிட்டின்னு எழுத போறோம் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் டு ஃபில்ட் இன் டேங்க் இதுதான் கொஷின்ல கேட்டிருந்தாங்க ஹவு மெனி லிட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில் நான் குவான்டிட்டு எழுதியிருக்கேன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு பி ஃபில்ட் இன் த டேங்க் ஈக்வல் டு அப்போ இந்த டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் அப்ப பாருங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் இப்போ தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு பதில நம்ம என்ன எழுதுவோம் பை ஹண்ட்ரட்னு எழுதுவோமா ஆஃப்னா இன் டூ அப்புறம் இந்த டூ ஹண்ட்ரட் எடுத்து எழுதிக்கோங்க

இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு நம்பரையும் பர்சன்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்போ அந்த பர்சன்டேஜில் எது வந்து கிரேட்டரோ அந்த நம்பர் தான் கிரேட்டர்னு அர்த்தம் ஓகே இப்போ சம் போயிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டூ பை த்ரீன்னு கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம இம்ப்ராப்பர் இம்ப்ரா கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து இப்போ மிக்ஸ்டு பிராக்ஷன்ல இருக்குது இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா சிக்ஸ்டீனையும் த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ ஃபார்ட்டி எயிட் வருது அது கூட ஒரு டூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வரும் அப்போ ஃபிஃப்டி பை த்ரீன்னு கிடச்சிருக்கு அப்போ இதை பர்சன்டேஜ் மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது கூட ஒரு இன்டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எழுதுவோமா இப்போ அதான் நான் பண்ணியிருக்கேன் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதிட்டேன் இப்போ இந்த த்ரீ வந்து இந்த ரெண்டு நம்பரோடய கேன்சல் ஆகாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ஃபிப்டியையும் ஹண்ட்ரடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப நமக்கு என்ன வரும்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் அதை வந்து த்ரீயால் நம்ம டிவைட் பண்ண போறோம் ஓகே இப்போ பாருங்க இப்போ கம்மா வந்து நமக்கு இங்க வரும் ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் ஃபைவ் வெஜிடேபிளோட பெருசா இருக்கு ஓகே அப்போ ஒன் த்ரீஸா த்ரீ பேலன்ஸ் வந்து டூ வருமா இந்த ஜீரோ எடுத்து எழுதிடலாம் இப்போ நமக்கு டுவெண்ட்டி கிடச்சிருக்கு சிக்ஸ் த்ரீஸா எயிட்டீன் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ வரும் இப்போ இந்த ஜீரோ எடுத்து நம்ம எழுதிடலாம் டுவெண்ட்டி கிடச்சிருக்கு சிக்ஸ் த்ரீஸா எயிட்டீன் இதை சப்ராக்ட் பண்ணால் டூ வரும் இப்போ இந்த ஜீரோ எடுத்து நம்ம எழுதிடலாம் டுவெண்ட்டி கிடச்சிருக்கு சிக்ஸ் த்ரீஸா எயிட்டீன் இப்போ இதோட நமக்கு டிவிஷன் முடிஞ்சுது பட் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டிஜிட் வேணும் இப்போ பாருங்க இங்கே நம்ம எழுதுறக்கு நம்பர் இல்லை பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கு ஜீரோ போட்டுக்கிறோம் அப்போ இந்த நம்பர் டுவெண்ட்டி ஆகிடுச்சா இப்போ திரும்ப டேபிள் சொல்லும் போது சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் வரும் இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ தான் இப்போ ஒரு தடவை பாயிண்ட் வச்சுட்டோம்னா ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் தான் வரும் அப்போ ரிமைண்டர் வந்து டூ தான் இப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்னு கிடச்சிருக்கு

இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஃபைவ் டேபிள் கேன்சல் ஆகும் ஒன் ஃபைவ்ஸாக ஃபைவ் இங்கே டூ ஃபைவ்ஸாக டென் வரும் இந்த ஜீரோ எடுத்து எழுதிக்கோங்க இப்போ டூ இன்டூ டுவெண்ட்டி இதை மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்டுன்னு கிடச்சிருக்கு இப்போ செகண்ட் நம்பரையும் நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம தேர்ட் நம்பர் எழுதிடலாம் தேர்ட் நம்பர் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் இருக்குது இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் செவனுங்கிற இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா நியூமரேட்டர்ல வந்து இந்த பாயிண்ட் இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் அப்போ நமக்கு ஜீரோ ஒன் செவன் வரும் ஜீரோ ஒன் செவன் அப்படின்னாலும் வெறும் செவன்டீன் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் ஸோ நான் வெறும் செவன்டீன் மட்டும் எழுதிட்டேன் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே டூ டிஜிட் வருது அதாவது டெசிமல் பார்ட்டில் டூ டிஜிட் வருது ஸோ நம்ம பை ஹண்ட்ரடுன்னு எழுதணும் டூ டிஜிட்னா ஹண்ட்ரட் எழுதணும் ஓகே இப்போ கொடுத்துருக்க இந்த டெசிமல் நம்பரை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம பர்சனேஜ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நம்பருக்கும் அப்போ இதையும் பர்சனேஜ் மாற்றணும்னா என்ன பண்ணுவோம் இன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு எழுதணும் இல்லையா அப்போ பாருங்க இந்த ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து செவன்டீன் பெர்சன்ட் இப்போ இந்த மூணு நம்பரையும் நம்ம பர்சனேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இதில் எது கிரேட்டர் பர்சன்ட் பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு இதுல ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு இதுல செவன்டீன் பர்சன்ட் இருக்கு அப்ப இதுல எது பெரிய நம்பர் இதுதான இதுதான் கிரேட்டர் பர்சன்ட் அப்போ இந்த நம்பர் தான் வந்து கிரேட்டர் நம்பர் ஓகே அப்ப நம்ம எடுத்து எழுதிடலாம் தேர் ஃபோர் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ இஸ் கிரேட்டர் இந்த கொஸ்டின்ல விச் இஸ் கிரேட்டர்னு கேட்டாங்க ஸோ நம்ம இதை எடுத்து எழுதிட்டோம் ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ